வெல்கம் பேக் டு கேமிங் நண்பர்களே. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா 48 பேர் வந்து பாத்தீங்கன்னா மரண வெட்டிங்ல வந்து லைவ்ல வெயிட் பண்றாங்க. நீங்க டெய்லி லைவ்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படினு கேட்டிங்கன்னா இந்த 6 மணிக்கு வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 6 மணி டு 7 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் வந்துரும். அந்த லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா கிவ்வே லைவ் அப்படினு கூடிய இவன் வந்துறாங்க எப்பமே. கிவ்வே லைவ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். சோ அந்த கிவ்வே லைவ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா அந்த லைவ்ல வந்து நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிரணும். சோ இந்த லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவும் போடுவோம். சோ அது எதுக்காக போடுறோம் அப்படினு கேட்டா கண்டென்ட் இல்லையான்னு கேட்டா அது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்றத நம்ம மனதார சொல்லிக் கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா எனக்கு ப்ளே பண்ண போட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்குது. அடா போடா கிளாஸ் கோட் ரேங்க்டு கிளாஸ் கோட் ரேங்க்டு கிளாஸ் கோட் ரேங்க்னு போட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போர் அடிக்குது காரணத்தினால். இப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 50 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு 50 வியூஸ் எக்ஸ்ட்ரா வரும்ன்ற காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 48 பேரையும் வைத்து இந்த 48 பேரும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்ப்பாம தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த வீடியோ பார்க்க வந்து பார்க்க லைக் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுற தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதேமாரி எதுவும் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னான் என்னானே நான் இப்போ வந்து சோகமாக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். சாரி கைஸ், நான் இன்னையோடு வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே போயிடுறேன். சாரி காய்ஸ், இதான் காய்ஸ் என்னோட லாஸ்ட் வீடியோ அப்படின்னு போட்டு அதை வச்சு வியூஸ் ஏற்றிட்டேன். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவேன். சா காய்ஸ், நீங்கள் லாஸ்ட் வீடியோ சொல்கிறப்ப நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒன்று கமெண்ட் பண்ணிங்கல்ல, அந்த கமெண்ட்டை நான் மோட்டிவேட் ஆகிட்டு காய்ஸ் இதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு வந்து நானே போடுவேன். எப்படி இந்த வேலை நானும் பண்ணிக்கிறேன் நீ மாப்பிள்ள. யூடியூபர் யாருமே லாஸ்ட் வீடியோ அப்படின்னு போடாமல் போட்டே இருக்க மாட்டாங்க. சாரி காய்ஸ், இஸ் மை லாஸ்ட் வீடியோன்னு எல்லாருமே போடுவாங்க. அந்த வகையில் நான் போட்டு விடுவேன் பார்த்துக்க. ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் ஏன் வரான், டார்கெட் ஜெயிச்சாலும் அவனுக்கு கடை போகிறது கிடையாது, சும்மா வித்த காட்டுறது உள்ளே வந்துடுறாங்க. லாஸ்ட் அவன் தானே ஜெயிச்சான். ஆனால் போகையா உன்னை யாரு ஆடிச்சா, உன்னை சேர்த்து முடிச்சா பிரகாஷ் ப்ரோ வாங்க ப்ரோ தங்கமே ஏன் தங்கமே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். இருங்க 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 வரேன். கேம் சவுண்ட் சென்ட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணுறேன். அது அது பேர் நாங்கள் நான் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க நான் கிஃப்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்ஃபிரண்ட் பண்ணுறேன். சப்போஸ் நான் ரெண்டு பேருக்கு வந்து நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரெண்டு பேரில் வந்து சப்போஸ் வந்து அந்த வடகன்ஸ் வந்துடுவாங்கன்றதால வந்து அந்த விஷயம்லாம் நடக்கும். ஸோ அப்படின்னு அன்ஃபிரண்ட் பண்ணுறப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிலீட் பண்ணுறேன். வாடா உன்னை தான் எதிர்பார்த்துருந்தேன், ஒன்று தான் எதிர்பார்த்தேன். ஸோ அதனால் அன்ஃபிரண்ட் பண்ணுறேன். என்ன ப்ரோ ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்களை அன்ஃபிரண்ட் பண்ணிடுறீங்கன்னு யாரும் தப்பாலாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பிகாஸ் அது வந்து என் ஃப்ரெண்ட்லிஸ்ட்டில் யாரும் பெருசாக வச்சுக்க மாட்டேன். ஸோ அதனால தான். ஓகே, ஸோ இவன் இறங்குறது ஆங்கரா, நான் கூட கிளாக் டவர் தான் போவான். பரத் ப்ரோ வணக்கம் ப்ரோ, வில்லன் ப்ளூ ப்ரோ வணக்கம். ஆ டிஜிபி கார்த்தி நீ வந்துட்டியா, சொல்லால டிச்ச சுந்தரி. கமாண்ட் செக்ஷனில் எங்கடா இந்த பக்கம் வருவான்னு பார்த்தா சரி பார்க்கலாம் இருங்க. விஷ்ணு ப்ரோ வாங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இவர் நல்லா இருப்பாரு. ரவி ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஓ விஜய் இல்லையா, சாரிங்க விஜய் நினச்சி பேர் விஜய் நினச்சி கத்தி பிஜிமெலாம் போட்டேன். ரோஹித் ப்ரோ, சுட்டி பாலா ப்ரோ, அதுக்கப்புறம் பிரகாஷ் ப்ரோ, அது வா வாஸ் யாரும் வாஸ் இது. இப்போ எப்படி இருந்தாலும் அவர் பிறந்து வருவா, நீ மீண்டும் பிறந்து வருவாயாடா நீ அப்படின்னு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரி, எப்பவுமே கிளாக் டவர் தான் இறங்குவார். ஸோ அதெல்லாம் முதலாளா வந்துடுறாருங்க. எவ்வளோ வேகமாக உள்ளே வரான்னு தெரியல மக்கள் எனக்கு. நிதேஷ் ப்ரோ எல்லாம் சுற்றி சுற்றி அறிக்கணும். இன்றைக்கி அந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக போக போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடணும். சரி, இந்த நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த காணொலிக்கு ஒரு லைக் செய்து விட்டு பார்க்க மாதிரிக்கணும் தமிழ்னு கேட்டுக்கொள்ளப்படுது. அது ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வரப்போடைய எக்ஸாம் காலேஜ் ஸ்கூலில் நீங்கள் ஏதோ ஒன்று படிச்சிருப்பீங்க. இல்லை ப்ரோ, நான் காலேஜ் ஸ்கூலில் தாண்டி வேலைக்கு போகிறோம் கூட உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும் வேலைக்கு போகிறவங்களாம். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து காலேஜ் ஸ்கூல் படிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பாஸ் ஆகிடுங்க. ப்ரோ நான் ஃபெயில் ஆகிடுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கேம் விளையாடி கேம் விளையாடி அப்படின்னு நீங்கள் நார்மல் பாஸ் ஆதான் ஆகிடுவீங்க. ஓகேவா, என்னோட நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருணாக்கு. இப்போலாம் நான் காமிச்சேன்னா நீங்கள் பேய் மாரிக்குதுன்னு பயந்து போட்டுருவீங்க. அதனால் கருணா காட்ட மாட்டேன். ஸோ கருணாக்குன்றதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறது வந்து ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு பார்க்க மாதிரி மிகவும் தமிழ் கேட்டு நான் உங்களுக்கு கேமிங் தமிழ்நாடு. அட்டோட ஒன்டா அஜோஜோ இவரா பயங்கரமாலாம் ரச்ச ஜிஞ்சன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? லாலே லாலாலாலா இவர் நாங்கள் கால் மணி நேரம் கழிச்சிருங்கிறாங்க. ஒருத்தன் செத்துட்டான், ஓ செத்து தான் வந்துருப்பாரு ஒரு இயரிங் 1 மினிட்குள்ளே செத்துட்டு ரிட்டர்ன் வரலாம் நீங்கள் தானே சொன்னீங்க அப்பா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரூம் மேட்ச். கிடு 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 கிடுன்னு வந்து பேரை போய் பண்ணிருக்கீங்க. கையில் என்ன கண்டு ரெண்டு கண்டு வச்சு எங்கே போகிறாரு? இன்றைக்கி மொத்த பேர் கீழே அடிச்சு அங்கே பாருங்க. லெஃப்ட் சைட் சார், சார் ராஜா சார் லெஃப்ட்டில் வந்து ஓடி வரான் பாருங்க சார். காரில் தட்டி கொடுக்கு சார் அவனை. சார் லெஃப்ட் சைடு வரான். ஆ கண்டுக்கிறது கிடையாதுங்க, கண்டுக்கிறதே கிடையாது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஜோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போகுது அப்படின்றதால தான். இங்கே பாருங்க 48 பேரும் அப்படியே இருக்காங்க. இன்னும் ஒரு பயம் சாவலைங்க, அப்படியே ஜாலியாக சுற்றிங்கிறாங்க பாருங்க எல்லாம் உயிர் பயத்தில். அதுவும் நேற்றுலாம் வந்து அந்த லாஸ்ட் டைம் போடுறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடு 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 கிடுன்னு கண்ணை நீச்சேன்றான் வந்தேன் பாவத்தை. என்னத்த நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டது. டிருடு 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 கோகுல் ப்ரோ, கோகுல் 360. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவர் போய் அடிப்பாரா அப்படின்றது. எங்கே திரும்பவும் பார்த்தீங்களா, அவர் வந்து கில் அடிச்சிட்டார் பாருங்கள் மக்களை. இது வரைக்கும் ரெண்டே கல் தான் மக்களை போயிருக்குது. வந்துட்டா 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 வீரா வீரா சூரா சூரா பார்க்கணும் மக்களே. இன்னைக்கு யார் போய் அடிப்பாங்கன்றதை வெயிட் செய்தான் பார்க்க வேண்டும். இது இப்போ வண்டி ஓடுற சத்தம் கேட்கலங்க பாஸ் இங்கே தான் வாய்ஸ். இப்போ அடி தடி நடக்க போகுதுங்க. வாங்க அடி தடி ஓரமே அண்ணன் தம்பி கூட ஓத மாட்டான். அப்போ பிடிச்சி ஆடே எங்கப்பா
நல்ல க்ளூவால சார் சார் வாங்க சார். அடப்பாவத்த மின்னல் முரளியே மின்னல் மாதிரி அடிச்சு விட்டாரு கூகுள் ப்ரோ. நீ பயங்கரமான ஆளுன்னு சொல்றப்ப இன்னும் தேறி வரா பாய். இன்னொத்த நீங்க தான் பாய் சுத்திட்டு இருக்கான். யாருங்க இது பாஸ்? எங்க வெளிய வர மாட்டாங்க தம்பி. வெளிய வா. ஓ சுட்டு கூப்பிடுறியா நீ? உனக்கு இருக்குதுடி பாடி ஸ்டோடா. கம்முனி ஒரு கமக்கமா உட்காண்டாரு போல. நீ எப்படியா இருந்தாலும் வருவடி மாப்பிள, எனக்கு தெரிய முடியுமாப்ள அப்படின்னு. ஓ ஹவு எத்தனை அழகு இரவாது வாயுது நிலை. ஹவு ஹவு எத்தனை அழகு. இங்க பாரு சுட்டு சுட்டு கூப்பிடுறாரு, சிக்னல் கொடுக்குறாரு. ஹா ட்ரிகர் ஆயிட்டாரு அவரு. பாஸ் டிகிராவாதிங் பாஸ் உன்னை உசு பேத்துறான் பாஸ். பாஸ் உன்னை ட்ரிகிறாரு அச்சே டிகிராவாதிங் பாஸ் உசு பேத்துறான் பாஸ். போடுங்க கரெக்டா அப்படி போடுனே. ஒன்று சும்மா வச்சு யார் உசு ஆண்டா பாஸ் நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண நான் ஒத்துக்கறேன். பாம் போட தெரியலன்னு தெரிஞ்சவனா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண கண்டுபிடிச்சா சிப்ஸ். அடுத்த ஆள் கிட்ட போவோம். இங்க யார ஆளை காணோம்? விஞ்சுஞ்சு விஞ்சுஞ்சு ராவணன் ப்ரோ. ராவண ரவுடி எங்க யாருங்க கில் பண்ணி முடிச்சிட்டாரா? இந்த எதுக்கு இப்போ ரெண்டு க்ளூவால் போட்டிருக்காரு? கில் பண்ணுறதுக்கான லெஃப்ட் சைடு ஒருத்த மேலே இருக்கான் போட்டேன். இல்லை அப்போ கிளியர் போகல இந்த இடத்துல. மகி ப்ரோ நல்ல வேலை அதில் ஒருத்த பேர் வச்சுருந்தான் பாருங்க. நேற்று முந்தைய நேற்று நம்ம லைவ் போடுறப்ப அநியாய போயிருங்க அதெல்லாம். லோகேஷ் ப்ரோ அங்கே டெய்லியும் வரானுங்க. லோகேஷ் ப்ரோ எனக்கு இவர் ஜெயிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குதுங்க. டெய்லி லைவ் வந்துடுறாரு, டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் வழியும் வந்துடுறாரு. பட் ஜெயிக்க முடியாமல் போகுது ப்ரோ. இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கணும் ப்ரோ, அது எனக்கு ஆசையாக இருக்குது ப்ரோ. அது என்னென்னலாம் எனக்கு தெரியல. கேஜி ப்ரோ டு ஓ கேஜி இது இல்லையா? தன்னானே நானே தானே நானே தானே நானேனோ. ஐயோ வில்லன் ப்ரோ உள்ளே ஓடுங்க ப்ரோ. ஓடுங்க 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 தாழ்வான பக்கத்தை நோக்கி ஓடுங்க. ஓடிடுவார்னு நினைக்கிறேன். போயிட்டு வரங்க போயிட்டு வரங்க. அப்பாடா கொரோனா கேரக்டர். ஆமாயா இப்போ ஒருத்தன் பைக் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இப்போ பாருங்க இவன் நல்லா பேரை பார்த்து வச்சுக்க. இவன் இப்போ ஓட ஆரம்பிச்சவன் ரெண்டு நாள் ஓடுவான் பாருங்க. வண்டி மொத்த ஜோனும் வந்து இங்கே கலையிற வரைக்கும். ஆ ரைட்டு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி உக்காண்டாரு, டபுள் எடுத்துட்டாரு. என்ன தெரியுது பாஸ் அங்கே ஒருத்தர் எடுக்கிறான் பாருங்க பாஸ். இல்லை எடுத்து முடிச்சிட்டிங்களா? நீங்கள் தான் எடுத்து முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா பாஸ்? இல்லை ஓகே. ஆ வட்டாருங்க இவரும் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்குறாருங்க. இவரும் டெய்லியும் வராரு. இந்தமாரி பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பாவம் இவர் கிடைக்க மாட்டேது. லாஸ்ட் டைம் வரைக்கும் வந்தார். ஆ புரிமை வந்துட்டாருங்க. ஓ ஹோ 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 சார் மேலே யாரும் இல்லை சார். போங்க சார். என்ன சார் நீங்கள் போங்க சார் மேலே. ஒன்றும் பயப்படாதீங்க. அண்ணருக்கு போங்க. தைரியமாக ஏறி போங்க. நீங்கள் கிளாக்டர் இருக்கீங்க சொல்லிட்டு ஏறி போங்க. நீங்கள் அம்முங்குட்டி போங்க. மொம்முங்குட்டி போங்க. யோ ஆல்ரெடி ரெண்டு பேர் ஓ எங்க டீ ஆடுதலை கொஞ்சம் அப்போ ஆரம்பிச்சாங்களேங்க. அந்த ஃபைட்டுங்க இது. பாருங்க எங்க என்னங்க நடந்துச்சு? இப்போ எதுக்கு கார்த்தி மேலே ஏறி வந்தான்? கிராஸ் ஃபயரில் கிராஸ் ஃபயர் ஆகி சேர்த்து போயிட்டாங்க. ஆடா போடா இங்கே இவங்க ஒய்யாரமாக ஏழு உட்காந்தவங்க கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. அதான் இந்த மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை வேணும் மக்களே. பொறுமைனா எருமை கூட மதிக்காதுன்னு அதே மாதிரி தான். ஓகே இவர் இவ்வளோ பிரச்சனை லூட் எடுக்கிற ஆளாக இருப்பார் பிள்ளைக்குது. அப்போ அண்ணே போடுங்கண்ணே. இவனை அச்சுச்சோ பயங்கரமான நல்லாச்சு அப்படின்ற மாதிரி விளையாடுவான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடி வாங்க போகிறான் பாருங்க. நீங்களே பார்த்து வச்சுக்க. ஆ சொன்னா சொன்னா அண்ணன் சொன்னால் அப்படியே நடக்க முடியுமா? அப்பல ஓடுறா ஓடுறா வீட்டுக்கு ஓடுறா ராஸ்கோல். பரத் ப்ரோ உள்ளே வர்றாரு. ஓ அவரு தான் பரத் ப்ரோ. போட்டு ப்ரோ அவனை விட்டாது ப்ரோ. தங்க நாளையும் இலவசமாக கண்டுபிடி ப்ரோ. போட்டு ப்ரோ அவனுக்கு. அவனை மட்டும் போட்டு தள்ளு ப்ரோ. அவன் பப்பா மனுஷ் வேறு ஹெவியாக இருக்குது. சுரேந்தருக்கு ஒன்று விட்டு சித்தப்பா பையனாக இருப்பான் போல. இல்லை பக்கத்து வீட்டு பையனாக இருப்பானான்னு தெரியல. சுரேந்தருக்கு எவ்வளோ பேர் ஆள் சுரேந்திரே சுரேந்திரே மிஞ்சிடுவான் பழகுது பாப்பா. ஆஹா கிரேசி ப்ரோ உள்ளே நில்லுங்க ப்ரோ. சொன்னா கேளுங்க ப்ரோ. இவர் ஒன்டா படிச்சுக்கார் போல. ஆஹா இல்லை 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 இவர் இப்போதைக்கு சேஃபாக ஆடும். நம்மளுக்கு எதுக்கு பம்பு? யாரும் பம்பு தும்க்கும் போகிறது இல்லை. நம்ம ஒன்று நம்ம வேலை விட்டுன்னு இருந்துருவோம் அப்படின்னு. போடுங்க போடுங்கண்ணே போடுங்கண்ணே போடுங்கண்ணே. ஆளே என்னன்னா நீங்கள் போங்கண்ணே. உங்கள் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். அதுவும் போச்சுண்ணே. இப்போ உங்க மேலே ஆ இப்போ வந்து தானே ஆகணும். ஒரு ரெண்டுமே லாங்குவேஜ் கண்டு வரியா? அருமனை அருமனை கிரேசி ப்ரோ வந்து அங்கேயே வெயிட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ. அந்த பாட்டு ஓடுற நேரம் அந்த மணி சத்தம் எட்டு என்ற இடத்தில் மணி ஒலிக்கிறது அப்படின்ற மாதிரி. கணேசன் ப்ரோ கணேஷ் ப்ரோ நீங்களும் டெய்லி சூப்பருங்க. ஒரு சில டெய்லி வந்துடுறாங்க மக்களே. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதனால் என்ன சொல்கிறது சொல்லுங்கள்.
இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களே உங்கெல்லாம் என்ன இவ்வளவு கேவலமா திட்டுறது அப்புறம் நான் கேவலமா திட்டினா அச்சுச்சோ இவரையும் கேவலமா பேசினா தெரியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒருத்தன் சார்ஜ் போடுவான் கேமிங் தோணும் கோவப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இவர் காரணம் இதுதான் அவர் காரணம் அதானே இவனுக்குள்ளேயே மாற்றி மாற்றி போட்டுப்பானுங்க ஏன் போகிறான்னு எதுக்கு போகிறான் எனக்கே தெரியாது எவ்வளோ எனக்கு கோவம் வந்திருக்காது அப்புறம் தான் வீட்டில் ஆனால் எனக்கு என் போராடிக்கான சண்டையில் வந்து நாங்கள் வந்திருப்பேன் ஆஹா இப்போ ஆல்ரெடி பல பிரச்சனை போயிருக்குது பாஸ் பாஸ் இங்கே ஒருத்தர் இருக்கான் பாஸ் ஐயோ விஷ்ணு ப்ரோ கிராஸ் ஃபயரில் மாட்டிக்கினாரு கிரேஜி ப்ரோ ஆஹா இவர் நல்ல ஹெல்த் கம்மியாகிடுச்சுங்க 150 தாங்க இருக்கு ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ நினைக்கிறேன் இப்படி கணேஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாரு எங்க எங்க போனாலும் எங்க சுற்றி சுற்றி அடிக்கிறாங்களே என்னங்க பண்ணுறது ஆ இவர்தான் அடிக்கிறாரா பாஸ் விடாதீங்க பாஸ் ஓடுங்க பாஸ் என்ன ஒன் டாப் பண்ணி வச்சு அடிச்ச மாதிரி இருந்தது ஓடுங்கண்ணே சீக்கிரமாக ஓடுங்கண்ணே ஆ இங்கே ஒருத்தர் கார் எடுத்துறேன் இங்கே பண்ணுங்க வேற ஆகுனா கார் எடுத்துறானுங்க பைக் எடுத்துறானுங்க ஒருத்தனை வாழ விட மாட்டானுங்க போலையே ஒரு குடும்பத்துக்குள்ள நடுவில் விட்டு ஆடுறதே உங்களுக்கு வேலையாக போச்சாடா சார் கார் எடுக்கிறானுங்க பைக் எடுக்கிறானு ஊரை விட்டு ஓடிடுறானுங்க இப்போ இவங்க வயிற்று வச்சுலாம் இருக்கு தெரியுமா பாருங்க மகி ப்ரோ என்ன ப்ரோ நீ போங்க ப்ரோ பாஸ் யோ இன்னும் எல்லாம் கிராஸ் ஃபயர் அடிக்கிறீங்க யோ அட்டே எங்க அப்பா அண்ணாண்ணா எங்கேயா போன மாதிரியாத்தா யூமால ஏறாத்தா அப்படின்ற கையா தானே இது இது என்னங்க இது எங்கேயோ போய் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இவங்க கிராஸ் ஃபயர்ல செத்து போயிட்டாங்களே கிரேசி ப்ரோ உள்ள வட்டா இது ட்ரிபிள் இன் பிளஸ் எனக்கு ஓஹோ நல்ல குளோவா நல்ல குளோவா ஆ போடு ப்ரோ தங்க நாளை மீலவசம் ப்ரோ உங்களுக்கு வெச்சுக்கங்க ப்ரோ இப்ப நான் என்ன சொல்றது இவருக்கு போதும்யா இது போதும்யா எனக்கு இவர் உள்ள வர போனமே பாவம் ஐயோ யோ இங்க பாருங்க கார்ல இருந்து இந்த கார் மாட்டான் ஆளு ஆட பாவத்தை என்னவா இங்க இருந்து வந்து பாத்தீனா இதுக்கு ரைடு போற மாதிரி போயிருக்கானங்க பாருங்க ஒருத்த கார்ல ஒருத்தர மாட்டிட்டு இருக்கலனே அநியாயம் பண்றீங்களேயா ஓகே டிபில் பாட் நெக்ஸ்ட் லோகேஷ் ப்ரோ எலிமினேட்டா ஆட போங்க ஐயா என்னத்தையானா சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லி செய்வதையா பாஸ் போடுங்க ஆஹோ அடிச்சாங்க எட்டு இங்க பயங்கரமான ஆளாகிறானங்க அவன் புருசு புருசு உன் பேரு புருசு பாய் நீ பயங்கரமான ஆள் பாய் புருசு பாய் உள்ள உட்காந்து பேய்த்து அழித்து பிடிக்கணுமா கம்மனம் காட்டான் அடுத்தபடியாக 29 பேர் இந்த 9 பேரில் யார் வின் செய்ய போகிறார் உங்களே போய் வந்த நானும் வெயிட் செய்து கொண்டிருக்கேன் என்று தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது டிருடு 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 டாடரன் ஓகே பார்க்கலாம் ஒருத்தர் பைக்கு ஆ பரத் ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ என்னோட லாஸ்ட் ஹோப் நீங்கள் எப்படி அதில் அடிப்பீங்கன்றது எனக்கு காதல் தப்பாக கேட்டிருக்கோம் செருப்பால் அடிப்பா அந்த மாதிரி காதல் எவனா கேட்டுச்சுன்னா என்னடா நினச்சிருக்கிறீங்க அப்போ பண்ணுக்கு எடுத்துக்கிற பேசுகிற வார்த்தையை கூட என்னங்க சப்ஸ்கிரைபரே இப்படி திட்டலாமா அப்படின்னு அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவான் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் லைவ் பார்த்துருந்தோம் அப்போ சப்ஸ்கிரைபர் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை பேசினார் ஃப்ரெண்ட் அந்த கெட்ட வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உடலுக்கு கெடுது என்று நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீடியோ போடுவோம் ஆனால் போங்கடா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தா நான் எது பேசினாலும் அந்த மைண்டுக்குள்ளே போனே வச்சு பாருங்கள் என்ன என்ன மாதிரி வாழ கொடுங்க என்ன என்ன மாதிரி பேச கொடுக்கடா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு ஆ பாய் ராவன் யூ இன்னும் ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க ராவணன்னு அதுக்கப்புறம் இன்னும் தெரியாது பேர் என்ன இவங்க ரெண்டு பேரும் முதல்ல ஃப்ரெண்ட்ஸானு பார்ப்போம் ஒரு சில டைமில் உட்காந்து ஏறி உட்காந்துடலாம் இறங்கவும் முடியாது இறங்கினா அடியே விழும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இறங்கினா டப்பு டப்புன்னு அடிச்சும் போடுவானுங்க அந்த பிரச்சனைலாம் வரைக்கும் தெரியுமாப்ல ஓகே இவ்வளோ கம்முனு பார்த்துட்டாரு நீங்கள் கார் பைக்கில் தர சுற்றினுங்கிறீங்க நான் இன்றைக்கி பாடுறேன் ராவான ரவுடின்றதை காட்டுறான் பாடுறா அப்படின்னு படுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் சுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி மூமெண்ட்ஸ்லாம் நடக்க யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தெரிஞ்சவங்க கூட இருக்க மாட்டானுங்க ஆனால் பக்கத்து பக்கத்தில் ஏறி உக்காந்துப்பானுங்க இப்போ இவன் இறங்கினா ஆ இறங்கிட்டாங்க இறங்கி விட்டாங்க ஆளு ஆஹா சும்மா இருந்தவனே இங்கே பாருங்க என்னென்ன பண்ண போகிறாங்க பாய் பின்னாடி வந்து பாய் ஆஹா என்ன என்ன ஐட்டாங்களோ ஆ இவர் தாங்க இங்கே இருக்காரு
மாட்டி கிச்சே குழப்பம் அருமையான குழுவால் இங்க பாருங்க இப்படி தாங்க அத்தம் குடும்பத்துல வந்து பைக் விட்டு ஆத்திருத்தேன் டேய் போயா அந்த பக்கம் போலீஸ் கூப்பிடுவேன் போயா இங்க பாருங்க ஐயோ அநியாயம் பண்றானுங்களே ஐயோ பாவம் ஆகி ப்ரோ நீங்க தான் போய் அடிப்பி நினைச்சுனே நீ ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் தான் நினைச்சு நான் சொல்லியிருந்தேனே நீ ட்ரிபிள் பேஸ்ல அங்கங்க குளோவால் போட்டு போலியே இருக்கிறது ஆறு பேர் ஆ வா எஸ்கே பா இங்க பாருங்க நடுவுல மகி ப்ரோ போய் அடிச்சுட்டாரு பாருங்க அவரா அஞ்சு பேர் தான் ஆ இருப்பது நான்கு பேர் இதில் யார் ஓய அடிக்க போகிறார்கள் ஒரு காரு ஒரு பைக்கு இன்னொருத்தருந்து முடியும் கார் புகையிற நிலைமையில் தான் இருக்கு பைக்கு புகையிற நிலைமையில் தான் இருக்கு இது ரெண்டு போடுதல் இல்லைங்க போய ஆடிகள் முதல்ல அந்த கார் பைக்கில் ஆஃப் பண்ணி வச்சிருக்க அடுத்த மேட்ச் என்ன பண்றீங்க நான் பாக்கட்டி என்ன அடி அடிக்கிறானுங்க ஒரு பாருங்க மெடிக்கிட்டு போட்டா உள்ளே ஓட்டனா மாப்பிள அப்படின்னு இவங்க கார் பைக் விட்டு இறங்கவே மாட்டானுங்க உனுங்க அநியாயம் பண்ணாதீங்கடா பாவம் நான் இருந்தாலும் இறங்கினாருங்க இறங்கிட்டாங்க ஒருத்த இறங்கிட்டாங்க ஆஹா ஐயோ ஜோர்ல மாட்டிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் முடிஞ்சா முடிஞ்சா இவர் காலி நெக்ஸ்ட் யாரு ஒரு மனிதன் அற்புதமான ஒரு காரு ஒரு பைக் நடுவுல மாட்டீங்க பாத்தீங்களா அது எனக்கு நல்லா புடிச்சு ஓகே ப்ரோ உங்களுக்கு என்ன கேம் ப்ரோ பிக் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ எங்க 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 இந்தாங்க வெச்சுங்க சாப்பிடு ரொம்ப பெரிய ஃபேன் ப்ரோ உங்களுக்கு நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ சரி ஓகே ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ கிஃப்ட் வேணும் சரி ப்ரோ பாக்குறேன் ஆ பாருங்க பாருங்க அப்படியே அந்த ரோ இதெல்லாம் கட்டா சொன்னா சட்டு புட்டுன்னு போட்றலாம் ப்ரோ செகண்ட் ரோல தேர்ட் ப்ரோ செகண்ட் நீ இதையா கரெக்ட்டா பாக்குற லைவ் செகண்ட் ரோல தேடா அந்த பிராடி வந்து ஸ்டார் ஸ்டாரா போடுறோம் பாருங்க எல்லாரும் உங்க லைவ் பாக்குறோம் ப்ரோ இங்க ஒரு 200 பேர் பாக்குறோம் ப்ரோ ஹாஸ்டல் ஃபுல்லா உங்க சப்போர்ட் தான் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ஓகே ப்ரோ வந்துச்சு பாருங்க பை ஓகே ப்ரோ थैंक यू ப்ரோ थैंक यू ப்ரோ थैंक यू ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ பை 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 ஜிடிங் ஃபேமிலி ஜிடிங் ஃபேமிலி ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்ஸ் நன்றி பை ப்ரோ பை ஓகே ப்ரோ ஐயோ எனக்கு உடம்பலாம் ஃபுல்லா இருக்குதே சரி